ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு அப்பா தன் மகன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாராம். அந்த மகன் தன்னுடைய அப்பா நினைக்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலி பையனெல்லாம் இல்லையா. தன்னுடைய நண்பனுக்காக அவன் ஒரு தியாகம் செஞ்சானா. அது என்ன தியாகம்னு தான் பார்க்க போகிறோம். கதையை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்தில் இருந்த அப்பா பேர் சகுனிராஜனா. அவருக்கு ஒரு பையன் இருந்தாரா. அந்த பையன் பேர் வீரராஜா. இந்த அப்பா சகுனிராஜன் ரொம்ப புத்திசாலியா. அதனால் அவர் அந்த நாட்டு மன்னனுக்கு ஆலோசகராக வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். இவர் தன்னுடைய மகனும் தன்னை மாதிரியே அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மகனுக்கு நிறைய கற்பிச்சாராம். ஆனால் அந்த பையன் வீரராஜாவுக்கு அது எதுவுமே தன் மண்டையில் ஏறலையா. ரொம்ப மக்கு பையனா. அதனால் தன்னுடைய அந்த தந்தை என்ன பண்ணாரா, இவனை எப்படியாவது நம்மளை மாதிரி மாற்றணும் அப்படின்னு நிறைய முயற்சி செஞ்சாராம். இந்த வீரராஜாவுக்கு ஒரு நண்பர் இருந்தாராம். அந்த நண்பன் பேர் ஞானமணியா. இந்த ஞானமணி ரொம்ப அறிவான பையனா. என்ன சொல்லி கொடுத்தாலும் உடனே அதை கற்றுக்கக்கூடிய பக்குவமான பையனா. அவருடைய அப்பா ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஆளா. அதனால் ஞானமணி கிட்ட அவர் அப்பா சொன்னாரா, அடே ஞானமணி, நீ உன்னோட பள்ளி பருவத்தையெல்லாம் முடிச்சிட்டியே, நீ ஏன் என் கூட வந்து வேலை செய்யக்கூடாது? அப்படி நீ வேலை செஞ்சேன்னா நம்மளோட கடன் கஷ்டமெல்லாம் குறையுமல்ல, நம்ம குடும்ப வறுமையிலிருந்து மீண்டு வருமல்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஞானமணி சொன்னானா, அப்பா, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு இருக்கானில்ல வீரராஜா, அவனோட அப்பா கிட்ட எனக்கு பாடம் சொல்லித்தர சொல்லுங்களே, அப்படி அவர்கிட்ட நான் பாடம் கற்றுக்கிட்டேன்னா நானும் அரண்மனைக்கு போய் வேலை செய்வேன், நம்மளோட கடனும் நம்மளோட வறுமையும் சுலபமாக தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னானா. நான் அந்த அப்பா சொன்னாரா, அந்த ஆள் ஒரு கடுகடுப்பான ஆளுடா மகனே, அவர்கிட்ட எல்லாம் போய் நம்ம கல்வி கற்றுக்க சொன்னோம்னா அவர் நமக்கெல்லாம் கற்றுத்தர மாட்டார், அதனால் நீ வா சிவனேன்னு வந்து என் கூட வேலை செய்ய அப்படின்னு சொன்னாராம். அந்த பையன் மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டானா. அதனால் அந்த அப்பா மனசு கேட்காம நம்ம சகுனிராஜன் வீட்டுக்கு போனாராம். சகுனிராஜன் ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா. தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், தான் மட்டும்தான் புத்திசாலி அப்படிங்கிற எண்ணம் கொண்டவரா. ஆனால் வீரராஜா அப்படி இல்லையா. ரொம்ப சாதுவான பையனா, ஆனால் ரொம்ப மக்கு பையனா. இந்த சகுனிராசன் தன்னோட வீட்டு முன்னாடி ஒரு கட்டில போட்டு சாஞ்சு படுத்திருந்தாராம். நம்ம ஞானமணியோட அப்பா சகுனிராசன் வீட்டுக்கு போய் ரொம்ப பயந்துட்டு, ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னாராம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் சகுனிராசன். அதுக்கு ஞானமணியோட அப்பா சொன்னாராம், என்னோட பையன் ரொம்ப அறிவான பையன், அவன் உங்ககிட்ட பாடம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான், அப்படி நீங்கள் அவனுக்கு கற்று கொடுத்தீங்கன்னா அவன் நல்ல வேலைக்கு போய் எங்கள் குடும்ப கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவர் சொன்னாரா, அப்படியா, நான் உன் பையனுக்கு பாடம் சொல்லித்தர்றதா, அதெல்லாம் முடியாது, போ முதல்ல அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுட்டாராம். இந்த அப்பாவும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஞானமணி முன்னாடி போய் நின்னாராம். ஞானமணி நடந்தது எல்லாம் கேட்டானா. இப்படி நடந்ததுன்னு சொன்னதுனால ரொம்ப வருத்தப்பட்டானா. ஞானமணி தனிமையில் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தாராம். வீரராஜா தன்னுடைய நண்பன் தனிமையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, என்ன ஆச்சுடா ஞானமணி, ஏன் இப்படி இருக்கிற நீ அப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஞானமணி சொன்னானா, உங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா வந்து கேட்டாரு, எனக்கு பாடம் சொல்லித்தர சொல்லி கேட்டாரு, ஆனால் உங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, அதனால தான் நான் வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு ஞானமணி சொன்னானா. வீரராஜா சொன்னானா, இதுக்குத்தான் நீ இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கியா, நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நான் சொன்னால் எங்கள் அப்பா கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னு சொன்னதும் வீரராஜா போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னானா. வீரராஜா மேலே சகுனிராசனுக்கு ரொம்ப அக்கறையா. தனக்கு ஒரே மகன்கிறதுனால அவன் என்ன கேட்டாலும் செய்வானா. அதனால் வீரராஜா போய் ஞானமணிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்ப்பா நீங்கள், அப்படி நீங்கள் சொல்லித்தரலைனா நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த சகுனிராஜன் கிட்ட கேட்டானா. சகுனிராஜனும் தன்னுடைய ஆறுயிர் மகனை பிரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மகனே,
நான் உன்னோட நண்பனுக்கு கண்டிப்பாக பாடம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலிருந்து நீ உன்னோட நண்பனை வர சொல்லுன்னு சொன்னாராம். அடுத்த நாள் வீரராஜா சொன்ன மாதிரியே நான் ஞானமணியும் பாடப்புத்தகங்களை எல்லாம் எடுத்துட்டு சகுனிராஜன் வீட்டுக்கு வந்தாச்சான். சகுனிராஜன் அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு பெரிய சாக்கு பையையும் ஒரு பெரிய கயிறையும் எடுத்து ஞானமணி கிட்ட கொடுத்து நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாராம். இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் வீரராஜா அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து போனானாம். ரொம்ப தூரம் போனதும் ஒரு பெரிய மரத்தை பார்த்துட்டு வீரராஜா ஒளிஞ்சிருந்து பார்க்கறது தெரியாத இந்த சகுனிராஜன் என்ன பண்ணாரா, ஏ ஞானமணி நீ இந்த பைக்குள்ளே வந்து உட்காரு, உன்னை நான் கட்டி இந்த மரத்தோட உச்சியில் தொங்க விட்டுடுற, நீ 7 நாள் இப்படி பயிற்சி செஞ்சினா தான் உனக்கு புத்தி வரும், நீ நல்ல அறிவான பையனாக ஆவ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஞானமணியும் அவர் சொல்கிறது உண்மைன்னு நம்பிட்டு அந்த பையக்குள்ளே இறங்கி உட்காந்துக்கிட்டானா. பையக்குள்ளே இறங்குற அவனை மரத்தோட உச்சியில் கட்டி போட்டுட்டாராம். ஞானமணி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த மரத்தோட உச்சியில் கட்டினதும் அச்சோ நாம் இப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே, இன்னும் 7 நாள் கழித்து தான் இவர் வந்து நம்மளை இறக்கி விடுவாரே, நமக்கு ரொம்ப பசிக்குமே, தண்ணி தாகமெல்லாம் அடிக்குமே, நம்ம இப்படியே இருந்தோம்னா செத்தே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு யாராவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தானாம். இந்த சகுனிராஜனும் அவனை கட்டி போட்டுட்டு போயிட்டாராம். புதற்குள்ளே ஒளிஞ்சிருந்த வீரராஜா நம்ம அப்பா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த மூட்டையை அவுத்து ஞானமணியை வெளியே கொண்டு வந்தானா. ஞானமணி நடந்தது எல்லாம் சொன்னானா. சரி, எங்கள் அப்பாவுக்கு நாம் ஒரு பாடம் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமணியை வெளியே கொண்டு வந்துட்டு இந்த வீரராஜா உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. அதே மாதிரி மரத்தோட உச்சியில் அந்த பையை கட்டி போட்டுட்டு ஞானமணி அவனோட வீட்டுக்கு போயிட்டானா. சகுனிராஜன் வீட்டுக்கு போனதும் இன்னும் தன் மகன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தானா. ஒரு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் சரி அந்த ஞானமணி என்ன ஆனான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானமணியை பார்க்கறதுக்காக அந்த காட்டுக்கு போனானா. காட்டுக்கு போய் அந்த பையை இறக்கி பார்த்தாராம். இதை இவர் போகிறத பின்தொடர்ந்தானான் ஞானமணி. அங்கே காட்டுக்கு போய் அந்த பையை இறக்கி அந்த பையை அவிழ்த்து உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தானா. பார்த்ததும் இந்த சகுனிராஜன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டானா, அதிர்ச்சியும் ஆயிட்டானா. என்னடா, நேற்று ஞானமணியை தானே உள்ளே கட்டி போட்டிருந்தோம், இப்போ எப்படி நம்ம மகன் வீரராஜா உள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒளிஞ்சிருந்துட்டு இருந்த ஞானமணி வந்து தன்னோட நண்பன் என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்ன கட்டி வச்சுருந்தீங்க, ஆனால் அவன் என்னை காப்பாற்றுறதுக்காக அவன் உள்ளே போயிட்டான், இப்போது அவன் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு எதிர்பார்த்தது நடந்துருச்சு, நீங்கள் அவனை காணாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ மன வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க, இதே மாதிரி தானே என்னோட அப்பாவும் எவ்வளோ மன வருத்தம் அடைஞ்சிருப்பாரு, அதனால் இனிமேல் நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஞானமணி சொன்னானா. வீரராஜா சொன்னானா, அப்பா நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே ஞானமணி சொல்லிட்டான், அதனால் நீங்கள் இனிமேல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை தான் பண்ணணும், யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு ஞானமணி சொன்ன மாதிரியே வீரராஜாவும் சொன்னானா. தன் மகன் மேலே ரொம்ப அன்பு கொண்டதுனால சகுனிராஜன் தன் மகன் சொன்ன மாதிரியே இனிமேல் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட ஒரு ஒப்புதல் கொடுத்தானா. அது மாதிரி குட்டீஸ், அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுதான் நல்ல பழக்கம். ஓகே குட்டீஸ், நான் உங்களை இன்னொரு கதையில் பார்க்குறேன். பாய்.